श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराये नमः. இப்போ நேற்று ஸ்லோகத்தில் இவா ரெண்டு பேருனுடைய அபிப்பிராயமும் இவருக்கு வியாசருக்கு திருவள்ளுவர் வகுப்பு தானே, அப்படி இருக்குச்சு என்ன கண்டனம் பண்றார் அவர் அப்படின்னு கேட்டு அதற்கு சமாதானம் நேற்று சொல்லி முடிச்சோம். நேற்று ஸ்லோகத்தில் அது வந்தது என்னன்னாக்கா, நியமம் சொல்லாதீங்கோ, அதாவது உடம்பே இல்லை முக்தி திசையில அப்படின்னு சொல்லக்கூடாது, எப்பொழுதும் உடம்பு இருந்துட்டே இருக்கு அப்பராகிருதமான உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நியமத்தை சொன்னாக்க அந்த நியமத்தை கண்டனம் பண்றதுக்கு தான் இது வருது. அந்த அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணமே சூத்திரக்காரர் திருவள்ளும் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதன் பேர்ல ஒரு ஆக்ஷேபம் பண்றான் பூர்வபக்ஷி. இப்போ ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹசிரதா பவதின்னு வாக்கியம் அங்க வரிசையா இருக்கு. அதாவது ஒரு உடம்பு எடுத்துக்கிறான், ரெண்டு உடம்பு எடுத்துக்கிறான், மூணு உடம்பு எடுத்துக்கிறான், அப்படி வரிசையா எக்கச்சக்க உடம்புகளை எடுத்துக்கிறான். இவன் நிறைய சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு வருது. இது முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் பரஸ்பர விரோதம் வரதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. என்ன ஆக்ஷேபம், என்ன விரோதம் அப்படின்னு சொன்னாக்கா, நாம வந்து ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல நாலாவது அதிகரணம் ஞாதிகரணம், அந்த அதிகரணத்துல ஜீவாத்மா அணுஸ்வரூபி, ஜீவாத்மா அணுன்னு அங்க சொல்றோம், அவன் விபு கிடையாது. உத்கிராந்தி கத்தியாகதீனாம் சுவாத்மனா சோத்தரையோகோ நான் உரதச்சுதேர் விஜேன்ன இதராதிகாரான் சசத்த உன்மானாபியாம்ச அதிரோதந்தனவது அவஸ்திதி வைசேஷியாய் விஜேது நாபியபகமாத்ரதீஹி குணாத்வாலோகவதுன்னு ஏழு சூத்திரங்கள். அந்த அதிகரணத்துல பதினாலு சூத்திரங்கள் இருக்கு, அதுல ஏழு சூத்திரங்கள்னால ஜீவனானவன் அணுஸ்வரூபி அப்படின்னு சொல்ற. அதாவது விபு அப்படின்னு சொன்னாக்க ஜீவன் விபுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு வந்துடும். எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொன்னாக்க அப்போ அவன் வந்து போகவே வேண்டாமே, போகவே வேண்டாம். ஒரு குள்ளமா திறக்கான், கொஞ்சம் வசரத்துல ஏதோ ஒரு வஸ்து இருக்குது, குள்ளமா இருக்கிறவன் வசரத்துல இருக்கிற வஸ்து எடுக்கணும்னு என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு ஏறி எடுத்துட்டு வருவான். அதே வசரமா இருக்கான் ஒருத்தன், அவன் தன்னுடைய வசரத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது வஸ்து எடுக்கணும்னாக்க அனாயாசம் மேலப்படுறது சொல்றது, அவன் கையட்டும் இதுவாகட்டும் அப்படியே அனாயாசமா எடுத்து நின்றுடுறான். அந்த மாதிரி ஒருத்தன் விபு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வியாபிச்சு இருக்கான்னு அர்த்தம் தானே. வியாபிச்சு இருக்கான்னு சொல்லிட்டாக்க அவன் இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான், கிளம்பி போறான், போயிட்டு திரும்பி வரான் அப்படின்னு ஏன் சொல்லணும். ஆனா உபநிடதம் சொல்றது ஏஷாத்மா பிரக்ராமதி அப்படின்லாம் இருக்கு. இந்த ஆத்மாவானவன் கிளம்புறான், சந்தோஷமா கிளம்புறானோ, கிளம்பிட்டு அந்த இதுல பூத சூஷ்மங்களோட போறான், அங்க போயிட்டு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறான், அனுபவிச்சுட்டு திரும்பி வரான். இமான் லோகான் காமான் நீ காமரோக்கியனு சஞ்சரன் அப்படின்னு இருக்கு. இது முக்த விஷயம். இது இந்த முக்த விஷயத்திலையும் அவன் எல்லா இடத்துலையும் அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு. இவன் விபுவா இருந்தாக போகவே வேண்டாமே, எல்லாருக்கும் நம்ம வியாபிச்சு இருக்கானே, பரமபக்தமும் வியாபிக்கப்பட்டிருக்கு, இதுவும் வியாபிக்கப்பட்டிருக்கு, அவ தனியா மோட்சம் இருக்கு, அதனால நேரம் அவன் போயிடுறான், எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கான் அவன்,
அப்ப மோட்சத்துக்கும் அவன் போய் சேர்ந்துருவான். அதனால விபுவா என்னன்னு கேட்டு அங்க வந்து ஏழு சூத்திரங்கள்னால அழகா சொல்லியிருக்கார். இவன் அணுதான், இவன் விபு இல்லை. ஏன்னா விபுத்துவன்றது எனக்கு வரவே வராது, விபுத்துவம் இல்லை, விபு இல்லை இவன். ஏன்னா இவன் கிளம்புறது போறது வர்றது இதெல்லாம் வந்து அணுவா இருந்தாதான் சித்திக்கும், அதுதான் பொருந்தி இருக்கும். விபுவா இருந்தா பொருந்தவே பொருந்தாது அப்படி எல்லாம் சொல்லி அங்க சாக்ஷா இதுவே இருக்குது. அங்க பின்னாடி இப்ப எங்கேயோ சொல்ல போறோம், வாழாக சதபாகசிய சததா நின்மிதே அப்படி எல்லாம் சொல்ல போறோம். அதாவது ஆராக்ர பாகம் எல்லாம் ஊதி இருக்குதே, ஊதியோட நுனி, அந்த நுனிய நூறுல ஒரு பங்கு பண்ணி, அந்த நூறுல ஒரு பங்க அதை நூறாக்கி அதுல ஒரு பங்கு இருந்தா அது எவ்வளோ ரொம்ப சூக்ஷமா இருக்கும். அதுக்கு அவ்வளவுதான் ஜீவாத்மா அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். அத மாதிரி அங்கெல்லாம் நிறைய காமிச்சிருக்க சூத்திரக்காரரே. அத மாதிரி ஏஷோ அணுராத்மா அப்படின்னுட்டு இந்த ஜீவன் இருக்கானே இவன் அணுவாக இருக்கான், ஆனால் மகான் அஜ ஆத்மா மகான் அப்படின்னு சொன்னாக்க விபு வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அந்த வியாபிச்சிருக்கிறவன் யாருன்னாக்கா பரமாத்மா, வியாபிச்சிருக்கிற விபுவா இருக்கிறவன் பரமாத்மா. வியாபிக்காம சூக்ஷமா இருக்கான், ரொம்ப அத்தியந்த சூக்ஷமா இருக்கிறவன் அவன் யாருன்னாக்க ஜீவாத்மா. அதனால ஜீவன் வந்து அணுதான், அவன் வந்து விபு இல்லை அப்படின்னு நாங்க சாதிச்சிருக்கோம். இப்போ ஏகதா பவதி சத்ருதா பவதி பஞ்சதா பவதி சஹசதா பவதி அப்படின்லாம் சொன்னோம்னாக்க இத்தனை உடம்பு எடுத்துக்கிறான்னாக்க இத்தனை உடம்பு எடுத்துக்கிற ஒரு ஜீவன் எப்படி அணுவா இருக்க முடியும்? அவன் விபுவா தானே இருக்க முடியும், ஏன்னா இவ்வளவு உடம்பு எடுத்துக்கிறான், இவ்வளவு உடம்பு எடுத்துக்கிறதுனால அவன் விபுவா தான் இருக்க முடியும், அணுவா இருக்கவே முடியாது. அணுவா இல்லாததுனால இப்ப முன்னாடி நீங்க சாதிச்சீங்களோ ஞாதிகரணத்துல நீங்க சாதிச்சிருக்கீங்களோ இந்த ஜீவாத்மாவானவன் அணு அப்படின்னு சாதிச்சிருக்கீங்களோ அணுன்னு அங்க சாதிச்சுட்டு இங்க விபு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே, நாங்க சொல்லல சித்தாந்தத்துலதான் நீங்க சொல்றீங்களோ, சித்தாந்தத்துல வந்து இத மாதிரியாக இந்த ஜீவாத்மாவானவன் அத்தனை உடம்பு எடுத்துக்கிறானாம் இருக்கா, அத்தனை உடம்பு எடுத்துட்டு இருக்கான்லாம் சொல்றீங்க. அத்தனை உடம்பு எடுத்துனாக்க அவன் விபுவா இருந்தா தானே முடியும், அதனால பரஸ்பர விரோதம் வந்துடுறது. பரஸ்பர விரோதம் வந்துடுதுனாக்க அந்த அணுத்துவன்றது போயிடும், விபுத்துவம் தான் நிற்கும், அணுத்துவம் தான் போயிடுறது. அப்போ அங்க சொன்னது வேற இங்க சொன்னது வேற, சூத்திரக்காரர் திருவுள்ளமே விபரீதமா இருக்குதுன்னு ஆயிடும். வியாசர் விபரீதமா சொல்ற எதுவுமே சரியில்லை வியாசர் சொல்றது. அதனால இந்த வேதாந்தமானது எதுக்கு? ஒண்ணு நீங்க வந்து விபுன்னு சொல்லுங்க, இல்ல அணுன்னு சொல்லுங்க, அல்லது இப்படியாவது சொல்லணும். எப்படி சொல்லணும்னாக்க பத்த திசையில அணுவா இருக்கான், அதே முக்தி திசையில விபுவா மாறிடுறான் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா அங்க வாக்கியங்கள் சிறது இருக்குது, ஸ்ருதி வாக்கியங்கள் சிறது இருக்கு. அந்த ஸ்ருதி வாக்கியங்களை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து விபுவா தான் ஆகிறான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. விபுவா தான் இருக்க மாதிரி அங்க வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கு முக்கிய அர்த்தமே ஒத்துக்கோங்க. அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க இவன் அணுவாக இருப்பான். அதன் பிறகு முக்தி திசையில விபுவா மாறுவான் அப்படின்னு வாக்கி இருக்கு. சர்வமாப்னோதி சர்வசக அப்படின்னு இருக்கு. அத மாதிரி
சச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு. சச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு இது வாக்கியம். ஆனந்தியாயனாக்க அனந்தம், அனந்தனோட அனந்தம்னா ஒன்னு ரெண்டு இல்லை, முடிவில்லாதவன் அர்த்தம். முடிவில்லாதவன் அர்த்தம் விபுன்னு அர்த்தம், எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால இந்த முக்தாத்மாவானவன் மோட்சதையில அணுவா இல்லை. நம்ம சித்தாந்தத்திலேயே ஒரு ஆச்சாரியர், அவர் என்ன பண்றாரு, மகாதேயாதீஸ்வரா எந்த ஆச்சாரியும் மதிப்பெடுத்து வரதகிருஷ்ண ஆச்சாரியம் தெரியாது. சுவாமி தேசிங்கனத உதாரிக்கிறார். அது விசிஷ்டாத்வைத கோஷத்துல டிடி தாத்தா ஆச்சாரிய சுவாமி போட்டிருக்காரு. அந்த ஆச்சாரியர் திருநாமம் மறந்துடுத்து. அவரே என்ன பண்ணிட்டாருனாக்கா, பத்த தசையில அணு, முக்த தசை முக்தி தசையில இந்த ஜீவனானவன் விபுவா மாறிடுவான் அப்படின்னு அர்த்தம் பண்றார் சுவாமி தேசிகனும். நியாய சித்தாஞ்சனத்தையோ தத்துவத்தா கலாம் வியாக்கியானத்தையோ தெரியல. பயம்னா ஜானிமஹே, அவர் திருவுள்ள என்னன்னுட்டு பயம்னா ஜானிமஹே அவர் தெரிஞ்சுக்கல. ஏன்னா பாஷ்யக்காரன் என்ன பண்ணிட்டார், ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிச்சுட்டார். அதன் பிறகு அந்த ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணினா, தத்துவத்தின் அவளுடைய சூக்ம மேதா விலாசத்தினால நிறைய வியாக்கியானம் பண்ணிட்டான். அந்த வியாக்கியானங்கள் சில இடங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு. அப்ப அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். அதனால தேசிகன் என்ன பண்ண, நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி, அப்புறம் இது சர்வார்த்த சித்தின்னு தத்துவம் தாக்கலாம் வியாக்கியானம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல அத்தனை ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளையும் உதாகரிச்சு, எல்லாத்தையும் உதாகரிச்சு, எல்லாத்துக்கும் சாமரஸ்யம் பண்ற சமன்வயப்படுத்துறார் சுவாமி. அது விரோதமே இல்லை, விரோதம் மாதிரி நமக்கு தோணும், விரோதம் மாதிரி தோணும். ஏன்னா இந்த சததூஷணிக்கு அனந்த கிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர் சத பூஷணின்னுட்டு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருந்தார், ஒரு பதில். அப்பே தீட்சிதரோ வித்யாரண்யரோ அவாழ்லாமே எழுதாத இதை இந்த அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ண, தேசிய நிலத்தில் ரொம்ப வசதியாக எழுதியிருக்காரு. அவர் பூமிக்கையில முன்னுரை எழுதிச்சு அவர் சொல்ற வந்து, இது பேருக்கு தான் சத தூஷணி. ஒவ்வொரு வாதத்திலையும் லட்ச தூஷணி இருக்கு, தூஷணங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து யுத்தத்தையே வளர்த்துறதுக்கோசரம் தான் நான் எழுதுறேன், ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கோசரம், தேசிகன் வந்து கண்டிக்கிறதுக்கோசரம் இல்லைன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் போகட்டும். அப்ப அவர் ஒரு வரி எழுதியிருக்காரு, தேசிகன் வந்து ஸ்ரீவைஷ்ணவாள்ல பாஷ எம்பெருமானார் ராமானுஜர் சொன்ன விஷயங்கள்ல விரோதமான நிறைய பரஸ்பரம் சொல்லியிருக்கா. பாஷ்யக்காரரும் அதை மாதிரிலாம் நிறைய சொல்றிருக்க, அது அத்தனையும் சமன்வயப்படுத்தியிருக்கார் தேசிகன் அவர் எழுதிட்டார். அதுக்கு அனங்கராச்சாரியர் புடுபுடுன்னு விட்டார். எங்க ஆச்சாரியர் தேசிகன் விரோதமா சொன்ன ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகளுக்கு சமன்வயப்படுத்துறேன்னு எப்படி சொல்லலாம், எங்க ஆச்சாரியால் எங்கேயுமே விரோதமா சொன்னதில்லை. நீ விரோதமா கிரகிச்சின்றேனாக நாங்க என்ன பண்ணுவோம், விரோதமா எங்கேயும் சூத்திரக்காரரோ பாஷ்யக்காரரோ சொல்லவே இல்லை, எங்க ஆச்சாரியர்கள் யாருமே சொல்லல. ஆனா பொதுவா அப்படியே அந்த அந்த வாக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம் நினைச்சு கிரகிக்கிறா பாருங்க, அந்த மாதிரி சமயத்துல நமக்கு இது வந்துடும், சந்தேகம் வந்துடும், இதான் அர்த்தமோ இதுக்கு, இதுதான் விபரீதமான அர்த்தமோ அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால சுவாமி என்ன பண்ணாருனாக்க, இந்த சுவாமி அங்க அப்படி சகிச்சார், இங்க எப்படி சகிச்சிருக்கார், இதுக்கு என்ன அர்த்தம், நிறைய இடங்கள் அது நம்ம அறிவுள்ள சாராவளி கூட பார்த்திருக்கோம். 15வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் கேட்டு பத்தி சொல்றாரு, போதாயன விருத்தியில வந்து யார் கர்ம மீமா 20 அத்தியாயம் இந்த வேதாந்தம் மீமாம்சைன்றது, கர்மகாண்டம், தேவதா காண்டம், பிரம்மகாண்டம்னு. அதுல கர்மகாண்டம் 12 அத்தியாயம் ஜெயமணி மகர்ஷி அவர் பண்ணினார். அடுத்தது 4 அத்தியாயம் தேவதா காண்டம் சங்கர்ஷ காண்டம்னு சொல்றார். அப்புறம் 4 காண்டம் 4 அத்தியாயம் பிரம்மகாண்டம் வியாசர் பண்ணினது.
இதுல போதாயனம் என்ன பண்றிருக்க அந்த ஜெய்மினி ஏன சோடச லட்சண என சாஸ்திரீகத்த சித்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெய்மினி பண்ணினது 16 அத்தியாயம் அப்படின்னு போதாயனம் சொல்றிருக்க வர்த்திகாரன். ஆனால் பராசர பட்டரோ காசகிருஷ்ணர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். காசகிருஷ்ணர் தான் தேவதா காண்டம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ போதாயனர் மகர்ஷி வியாசருக்கே சிஷ்யர், அந்த போதாயனர் சொன்னதுக்கு விரோதமாக பராசரப்பட்டு சொல்றிருக்காரு அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்குள்ள சுவாமி சமாதானம் ஏக்க தாத்தரிய யோகா அப்படின்னு விட்டார். அப்பா பண்றார், பிள்ளை நான் பண்றேன்னு சொல்றோம், பிள்ளை பண்றார், அப்பா தான், அப்பா வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்றது சகஜனது. இந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரே தாத்பரியத்தை வச்சுன்றதுனால அப்படி சொன்னேன்னு சொல்லலாம், தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியாக விரோதம் வந்ததுன்னாக்கா அந்த விரோதம் மாதிரி நமக்கு தோணும், உண்மையிலே விரோதம் இல்லை. அத மாதிரி சுவாமி தேசிகன் வந்து எங்கேயுமே ஆச்சாரியால் விரோதம் என்னதாவே சாதிக்கல. அதனாலதான் எம்பெருமானார் என்ன பண்றார், ஸ்ரீபாஷ்யத்துல அங்கங்க சாதிப்பார், ஏதசுப்தம் பவதி அப்படின்னு சாதிக்கிறார். ஏதசுப்தம் பவதினா இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு அர்த்தம். இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு எது சொல்லப்பட்டதாகிறது, அதுக்கு என்ன ஏதசுப்தம் பவதின்ற வாக்கியம் எங்க எங்க வரும் அப்படின்னு கேட்டு தத்துவ டீகையில சுவாமி சாதிக்கிறார் தேசிகன். அவர் சொல்லச்ச பிரபஞ்சிதஸ்ய சம்க்ஷேபா சம்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏதருத்தம் பவதினா சமாதிர் வியாகுலஸ்ய அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது விஸ்தாரமா ஒரு ரெண்டு பக்கம் ஒரு விஷயம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரெண்டு பக்கத்தை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், என்ன வளவளான் இருக்கேன்னு நினைச்சிருவோம். அப்போ ரத்தன சுருக்கமா சொல்றது அதுக்கு ஏதருத்தம் பவதின்னு வரும். சில சமயங்கள்ல ஒரு வரியில ரெண்டு வரியில சொல்லிடுவாரு சுவாமி, ஆனா அது போராது நமக்கு, நம்ம சிற்றறிவுக்கு அது போராது இல்லையா. அதனால சங்கிரகமா சொன்னத விஸ்தாரமா சொல்றது, விஸ்தாரமா சொன்னத சங்கிரகமா சொல்றது, இது ரெண்டு விஷயம். மூணாவது ஒண்ணு என்னன்னாக்கா சமாதிர் வியாகுலசிச்ச, பரஸ்பர விருத்தம் மாதிரி இருக்கும், முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் விரோதம் வரா மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வர்ற சமயத்துல அது விரோதம், அந்த விரோதத்தை சமணம் பண்ணுவோம், விரோதமே இல்லை, ரெண்டும் சமானமான அர்த்தத்தை தான் சொல்றது, அல்லது அது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் இங்க ஏன் விரோதம் இல்லை அப்படின்றத சொல்லணும். அதுக்கோசரம் இந்த ஏதசுப்தம் பவதின்றது வருவோம்னு தத்துவடிக்கையில சுவாமி சாதிக்கிறார். அது நிறைய இடத்துல வரும், ஏதசுப்தம் பவதின்னு கீதா பாஷ்யத்துல வரும், ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய இடத்துல வந்திருக்கு. அத மாதிரி ஆச்சாரியாள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா பரஸ்பர விருத்தமா தோன்ற விஷயங்கள் எல்லாம் விரோதமே இல்லைன்னு சமணம் பண்ணணும். இப்ப இவா என்ன கேக்குறான், ஒரு இடத்துல அணுத்தம் சொல்றது, இன்னொரு இடத்துல விபுத்தம் சொல்றது, ரெண்டுத்துக்கும் சாமரசியம் என்ன பண்றது, சமன்மையை எப்படி படுத்துறது அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ஆச்சாரியர் சொன்னேன்னு சொன்னோம் பாருங்க, அதாவது பத்த திசையில அணு, முக்தி திசையில அவன் இதுவா மாறிடுறான், விபுவா மாறிடுறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி வச்சுன்னு போங்க அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதனால நீங்க சொன்ன அணுத்தமே சித்திக்காதே, அணுத்தமும் போயிடுறது, அணுத்தம் போயிடுத்துனாக்க இவன் வந்து எப்படி பல சரீரங்களை எடுத்துப்பான், அணுத்தம் வந்து இருந்ததுன்னாக்கா அணுவா இருந்தானாக்கா பல சரீரங்களை எடுத்துக்க முடியாது, விபுவா இருந்தாதான் எடுத்துக்க முடியும். சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு, சச்ச ஆனந்தியாய, ஆனந்தியம்னாக்க விபுத்தம், அதுக்கோசம் அதுக்கு சொல்லப்படுறது. அதனால இந்த முக்தாத்மாவானவன் பத்தத்தை செய்த அணுவா இருந்தான், முக்தி செய்த விபுவாய விடுவான் அப்படின்னு. அதை அடுத்த ஸ்லோகத்திலையும் அதை விசாரிக்க போறேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல இவன் கேள்வி இதுதான், முதல்ல அணுன்னு சொல்றீங்களே, இப்போ அணு இல்ல விபுன்ற மாதிரி ஆயிடுத்து, அதனால விரோதமா இருக்குது, அதனால சுரூபம் வியாபிச்சுடுத்து அப்படின்னு தான் ஒத்துக்கணும்.
வியாபிச்சிருத்தன்னு ரிபுவா போயிடுத்துன்னு அர்த்தம். அதுதானே இங்க சொல்லப்படுறது, அதுவே இருக்கட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு இப்ப பதில் சாய்க்கிறார் சுவாமி. அங்கேயே நாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டோம், அணுதான் ஜீவன். அந்த ஞாதிகரணத்திலேயே பதில் சொல்லியாச்சு இருக்கலாம். அதனால ஞாதிகரணத்துல நாங்க என்ன பதில் சொன்னோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேனாக்க நீ கேட்கவே மாட்டேது. என்ன அப்படின்னா, தர்மபூத ஞானம் இருக்கோ இல்லையோ அதுதான் வியாபிச்சிருக்குது. தர்மபூத ஞானம் தான் வியாபிச்சிருக்கே தவிர்த்து ஆத்மஸ்வரூபம் வியாபிச்சு இல்லை. தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானத்தினாலதான் எல்லாம் பரவுறது. சூத்திரக்காரர் சொல்ல போற பிரதீபதாவே சொஸ்ததாகி தரிசையதே அப்படின்னு சொல்ல போற. ஒரு வழக்கேத்தி வைக்கிறோம், வழக்கேத்தி நடுக்கூடத்துல வச்சிடுறோம். நடுக்கூடத்துல வச்சா வழக்கு இருக்கிறது நடுக்கூடத்துல, ஆனால் வெளிச்சமும் அந்த கூடம் முழுக்க பரவறது இல்லையா. அது எப்படி பரவித்து, அந்த தீபத்தினுடைய கிரணங்கள் இருக்கு அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. கிரணங்கள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால இது வந்து தீபம் ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரியுது. இத எல்லாரும் ஒத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் ஜீவன் அணுவாக இருக்கான். அணுவாக இருந்தாலும் ஹதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அவனுடைய தர்மபூத ஞானமானது வியாபிச்சு இருக்குது. இப்போ பத்த தசையில உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்குது. பத்த தசையில உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்குது. முக்தி தசையில எல்லா இடத்துலையும் வியாபிச்சிடும். அதனால தர்மபூத ஞானம் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டே இவன் எல்லாத்தையும் உணர்கிறான். அது சொல்லிட்டோம், குணாத்வா ஆலோகவத் அப்படின்னு நாங்க சொல்றோம். குணாத்வா குணம், அந்த சுவாவம் இருக்க தர்மபூத ஞானம்ன்றது ஒரு தர்மம், ஒரு சுவாவம் நமக்கு. அந்த சுவாவமானது நம்மளை எல்லாம் தெரிஞ்சுக்க வைக்கிறது. அதுதான் ஆலோகவத். ஆலோகம்னாக்கா விளக்கு, வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படி இருக்குது, சூரியன் எங்கேயோ இருக்கான், அவனுடைய கிரணங்கள் நம்ம பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. ஒரு இடத்துலதான் சூரியன் இருக்கிறது, ஆனா அந்த சூரியனுடைய கிரணங்களோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரிதான் இங்க நம்ம ஜீவன்றவன் ஒரே ஒரு இடத்துல இருக்கான், ஹிருதயத்துக்குள்ள. அவஸ்திதி வைசேஷியாதி அபிபகமா நகர்தீஹி, ஹதயத்துலதான் இருக்கான். ஹத்யந்தர் ஜோதிஹி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஹிருதி ஹதயத்துல அந்தர் ஜோதிஹி பிரகாசிச்சுட்டு இருக்கான் ஜீவன். அவனுக்குள்ள பரமாத்மா இன்னும் பிரகாசிச்சுட்டு இருக்கான்லாம் வச்சனம் இருக்கு. அதனால ஞானம் இருக்கே தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானமானது வியாபிச்சு இருக்கிறது. எப்படி தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்றது, எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. அது இங்கேயே பாக்குறோம், இங்கேயே பாக்குறோம், இங்கேயே எப்படி பாக்குறோம், என் கையில வலி, கால்ல வலி, தலையில வலி அப்படின்னு தெரியுது. இப்ப எனக்கு ஹதயத்துல கொஞ்சம் சமஸ்யம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஹதயத்துல எனக்கு வலி தெரியுது. ஹதயத்துக்குள்ள ஜீவன் இருக்கான், நான் என் ஹதயத்துக்குள்ள இருக்கேன், அதனால எனக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் கால்ல வலி எப்படி எனக்கு தெரிஞ்சது, கையில எனக்கு எப்படி வலி தெரிகிறது, தூங்குறோம் தலானை வச்சுன்னு தூங்குறோம், தூங்குற சமயத்துல பாடி தலைக்கு தலானை வச்சுட்டேன், அதனால நல்ல தூக்கம் வந்தது, சுகமா இருந்ததுன்னு சொல்றோம். இப்படி சுகமா வந்ததுன்னு சொல்றது இருக்கிறதோ ஹதயத்துக்குள்ள, ஆனால் தலையில சுகம் தெரிகிறது, காலுக்கு தலானை வச்சிருந்தா காலுக்கு சுகம் தெரிகிறது அப்படின்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, தர்மபூத ஞானத்தினால தெரிஞ்சது. தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் நமக்கு தெரியுது. இது இந்த தசையிலேயே பத்த தசையிலேயே எப்படி இருக்கிறது, பத்த தசையிலேயே எப்படி இருக்குன்னாக்கா முக்தி தசையில கேட்கணுமா, முக்தி தசையில ஞானம் விகசிதம் ஆயிடுறது. ஏன்னா கர்மாவனால
சுருங்கி இருந்த ஞானம் புண்ணியபாபூர்வ கர்மாவனால ஞானமானது சங்குச்சிதமா இருந்தது. எப்பவோ உபாசனம் பண்ணினதுனால கர்மாவெல்லாம் அழிஞ்சுட்டதுனால பகவான் பரம கிருப்பையோடு அனுகிரகித்ததுனால நாம் இங்கேருந்து கிளம்புறோம். அங்க போயிட்டோம்னாக்கா எல்லா அஜானமும் போயிடுறது. எல்லா அஜானமும் போயிடுத்துனாக்கா முக்தி திசையில தர்மபூத ஜானம் சர்வாத்மனா விகசிக்கிறது, விபுவா வியாபிச்சிருக்கிறது. அதனால இவன் பல சரீரங்களை எடுத்துக்கிறான். ஒரு சரீரத்துலதான் ஆத்மா இருக்கு, மீதி எல்லா சரீரத்திலையும் இவனுடைய தர்மபூத ஜானம் வியாபிச்சிருக்கிறது. அதை கொண்டுதான் வச்சுக்கணும். அதனால இந்த ஞானம் தர்மபூத ஜானம் எல்லா இடத்துலையும் பரவுறதுனாலதான் இவனுக்கு இது சில சரீரங்கள் எடுத்துக்க முடிகிறது. ஏகதா பவதி, திரதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சகசிரதா பவதின்னு சொல்றதெல்லாம் தர்மபூத ஞானத்தினால வந்தது, விபுத்துவத்தினால வரவே இல்லை. அதனாலதான் இந்த ஜகத்தெல்லாம் வியாபிச்சிருக்கான். சர்வம் ஆப்னோதி சர்வசக அப்படின்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ஆப்னோதி வியாபிக்கணும் அப்படின்லாம் இருக்கு. அந்த வியாபிச்சு இருக்கிறதுனா ஆவேசம், ஜெகத்தெல்லாம் உள்ள போந்துட்டு இருக்கான்றது. அந்த அர்த்தம் இல்ல, தர்மபுரி ஞானத்தினால இவன் போந்துட்டு இருக்கான். அதுதான் இப்ப நம்ம கூடு விட்டு கூடு பாயறதுன்னு சொல்ற. கூடு விட்டு கூடு பாயறதுன்றதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் இறந்து போயிடுறான், அவனுடைய உடம்புல இன்னொருத்தன் என்ன பண்றான்? தான் உள்ள போயிடுறான். இது பரகாய பிரவேசம், பரகாயம் பொறுத்தியாருடைய உடம்புல பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்றார். அங்க கூட தர்மபூத ஞானம் வண்டியா போச்சு, இவனே போயிடுறான். அந்த உடம்பு அப்படியே பத்திரப்படுத்துன்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியெல்லாம் இருக்கு, நிறைய இடத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். அது கதைகள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் இருக்கு. அது அதனால இந்த பரகாய பிரவேசங்கள்லாம் எப்படி இருக்கு, அதுவே முடியறதே. அப்படி இருக்கிறதே இந்த தர்மபூத ஞானமானது விகசிதமா போயிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாம் நமக்கு சரியா போயிடும். அதுதான் காரணம். அதனால முக்தி திசையில இது இருக்கு. சரி, இவன் என்ன கேட்கிறான் பூரபக்ஷி, எப்படி எல்லாம் யுக்திகள் பாருங்க பூரபக்ஷிக்கு, அந்த யுக்திகளுக்கெல்லாம் எப்படி எல்லாம் இவர் சமாதானம் சாய்க்கிறார் சுவாமி. அதெல்லாம் என்னன்னா பெரியவா சொல்லுவான். என்ன சுவாரஸ்யம்னாக்கா, இதெல்லாம் பூர்வபக்ஷம் இருக்குமா, இந்த மாதிரி யுக்தி வாதம் பண்றாளான்னு கிடையாது. எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அத்தனை கேள்வியும் கேட்டுண்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். சந்தேகம்ன்றதே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லணும். அதனாலதான் ஏழு சூத்திரத்தினால சாதிச்ச விஷயத்த எட்டு ஸ்லோகங்கள்னாலும் சாதிக்கிறாரு சுவாமி தேசிகன். ஏன்னா எப்படி எப்படிலாம் கேள்வி வரும், அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அனைத்தையும் ஸ்லோக ரூபமா சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறாருன்னு. இது திராட்சா பாக்கம் தான். இதெல்லாம் அதாவது ரொம்ப சுலபமா நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி சகிக்கிறாரு சுவாமி. அதனுடைய வியாக்கியாக்காரெல்லாம் இன்னும் அற்புதம் பண்ற. இப்ப அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், இவரு பரமன் சாமியம் உபயத்தின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. பரமன் சாமியம் உபயத்தேன்னா என்ன அர்த்தம்? பெருமானுடைய சாதர்மியத்தை அடையிறான், பெருமான் எப்படியோ அப்படி அடையறான், பெருமாள் மாதிரியே ஆயிடுறான் தான் அர்த்தம். பெருமாள் மாதிரியே ஆயிடுறான்னு சொன்னாக்கா பெருமாள் விபு, இவனும் விபுவா இருந்துட்டு போட்டமே, இவனும் விபுவா மாறி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு இத மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்களோ, பெருமாள் விபு அவனுடைய சாமியத்தை இவன் அடையறான், பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு இருக்கு. அதனால தர்மபூத ஞான வியாப்திய சொல்லி அதனால ஒன்றா ஒரு உடம்பு, மூணு உடம்பு, ஏழு உடம்பு, ஆயிரம் உடம்பு அப்படிலாம் சொல்றத காட்டிடும். இந்த அநேக சரீரங்களும் எடுத்துக்கலாம். அது காரணம் எம்பெருமான் மாதிரி தான். எம்பெருமான் எத்தனையோ இதை எடுத்துக்கிறோம், திருமணிகள் எடுத்துக்கிறோம். 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டோம் பெருமாள், 16,000 பேரை நரகாசுரம் அடைச்சி வச்சிருந்தோம். அவ அத்தனை பேரையும் பெரும் பகவான் கல்யாணம் பண்ணு பேர் கிருஷ்ணன். அத்தனை பேருக்கும் ஒரு ராஜகுமாரியை கூட தெரிஞ்சில்ல பெருமாள். அத்தனை திருமேனி எடுத்துட்டான் பகவான், எடுத்துட்டு அத்தனை பேரோடையும் சந்தோஷமா கொடுத்தனம் பண்ணினான். இது பாகவதெல்லாம் சொல்லிட்டு போறது.
அதனால இப்ப பெருமாள் எடுத்துட்டாருன்னா அவர் பெருமாள் விபு, பெருமாள் விபுவா போயிடுவேன். அவர் வந்து அத்தனை திறமையை நீ எடுத்துட்டார். பரம சுவாமி உம பைத்தி பெருமாள் எப்படியோ அத மாதிரி அவன் ஆழ்றான் அப்படின்னு அந்த சுவாமியம் தானே. அவ பெருமாள் விபுவா இருந்தாக்கா ஜீவாத்தாம் விபுவா இருக்கட்டும், முக்தி திசையில அப்படி இருந்துட்டா சரியா போயிடுமே. அதுவே சுலபமான வழி. அந்த சுலபமான வழியை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கல்பிக்கிறது தர்மபூத ஞானத்தை கல்பிச்சு, அந்த தர்மபூத ஞானம்ன்றது விபு, அது முதல்ல சங்குஜிதம் அப்புறம் விபுவா மாறித்து அதனால இத்தனை உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்லாம் சொல்றது எதுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எதுக்கு சமாதானம் சொல்லணும்? அந்த சாமி சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் சொல்லுங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? சங்குச்சிதம் அர்த்தம், அதுக்கு அர்த்தத்தை சங்கோஜம் பண்ணிருக்கோம். போக மாத்திர சாமியலிங்காச்சு, அடுத்த அதிகரணத்துல வரப்போறது போக மாத்திர சாமியலிங்காச்சுன்னு சொல்லி போகத்துல உண்டிதான் சாமியம், எல்லாத்துலயும் சாமியம் கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதை இவன் ஆக்ஷேபிக்கிறான் பொறுபக்ஷி. எதுக்கு அத மாதிரி சொல்லணும்? நீங்க வந்து இத மாதிரி சொல்லிடுங்க, அந்த சாமியம்ன்றது சர்வாத்மனா, அதனால விபுத்வம்ன்றது அவனுக்கு இருக்குது. விபுத்வம்ன்றது இந்த பரமாத்மா மாதிரி ஜீவாத்மாவுக்கு இருக்கு, அதனால பல சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. ரொம்ப சுலபமானதாச்சே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற. தவிர என்னைக்குமே ஒரு கற்பனை அல்லது கிளப்தி ரெண்டு இருக்குது. அதாவது ஒரு வஸ்து சித்தமா லோகத்துல நம்ம பாக்குறோம், கிளப்தமா இருக்கிறது, கிளப்தமா இருக்கிறதுனாக்க நேர நம்ம அனுபவிக்கிறது, நேர அனுபவிக்கிற ஒரு விஷயத்த தள்ளிட்டு கல்பிக்கிற விஷயத்தை எடுத்துக்கூடாது, ஒத்துக்கவே மாட்டார். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் உபநாடகம் நமக்கு சொல்றது, பெருமாளே ஏஷக்கியவானந்த யாதி அப்படின்னு சொல்றது, இவனே நமக்கு மோட்சத்தை கொடுத்து ஆனந்தப்படுத்துறான் பகவானே அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை விட்டுடுவோம், நாங்க பெருமாள் கொடுக்குற பெருமாள் பலப்பிரதன் நாங்க ஒத்துக்க மாட்டோம். கர்மா, அந்த கர்மாவுக்கு அபூர்வம் ஒண்ணு கல்பிச்சு அந்த அபூர்வத்தினாலதான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு மீமாம்சங்க கல்பிக்கிறான். அதனால அத பரிகாசம் பண்ற சுவாமி தேசியம் சௌதாராத்ய அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுடைய பிரசாதம் இருக்குதே, அந்த அவனுடைய பிரசாதத்தை தள்ளிடுறோம். பகவானுடைய பணப்பிரதத்துவத்தை தள்ளிட்டு உபநிடத்துல சொல்லப்பட்டது அதே அஸ்ரௌதம், சொல்லப்படாத அபூர்வம்னு ஒண்ணத்தை கல்பிக்கிறோம். சொல்லப்பட்டதை விட்டுட்டு சொல்லப்படாததை கல்பிக்கிறத போய் ஏத்துக்கிறது என்று யாராவது போலாது. சரி, இங்க என்ன சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து விபுத்துவம் இல்லாமலேயே அணுத்துவம் இருக்கச்சேவே இவனால பல சரீரங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சித்திக்கச்சே, அதை விட்டுட்டு விபுத்துவத்தை அவனுக்கு இல்லாத விபுத்துவத்தை எடுத்துண்டு அந்த விபுத்துவத்தை கொண்டு பல சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு இது. ஏன்னா சுரூபத்திலே நீங்க கல்பிக்கணும், நாங்க அப்படிலாம் கல்பிக்கல. ஜீவன் அணு அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் இருக்கு, பரமாத்மா விபு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஆக எந்த வாக்கியம் அணுன்னு சொல்றதோ அந்த வாக்கியமே அல்லது இன்னொரு வாக்கியம் அப்படின்னு எடுத்து இவனை விபுன்னு விரோதமா சொல்லுமா? ஏன்னா நமக்கு அணுன்னு சொல்லி கொடுக்கறது உபநிடத்துவாக்கியம், ஜீவன் அணுதான் அவன் விபு அண்ணன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது. அணுவா இருக்கிற சமயத்துல அந்த அணுத்துவத்தினாலேயே அவனுக்கு பல சரீரங்கள் வரும் ஒத்துக்கலாமே. அதை விட்டுட்டு அணுவா இருந்த ஜீவன் விபுவா மாறிட்டான், விபுவா மாறி பல சரீரங்களை பகவான் மாதிரி எடுத்துக்கிறான் அப்படின்னு நீங்க கற்பிக்கணும். கிளத்தமா ஒரு விஷயம் இருக்குச்சு அதை கல்பிக்கிறதுன்றது பெரியவா ஒத்துக்க மாட்டார். சாஸ்திரக்காரால் அதை வந்து சர்வாத்மனா தள்ளிடுவாது. அது எப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா,
அதற்கு தான் சௌபரி திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். சௌபரி மகர்ஷின்றவர் அவர் வந்து கங்கை நதியில போனேறான். இங்க வெளியில எல்லாம் தபஸ் பண்ணினோம்னாக்கா நமக்கு லௌகிக உபதிரவம் எல்லாம் இருக்குது. மகா தபஸ்வி அவர் வெளியில உபதிரவம் எல்லாம் இருக்கு, எந்த உபதிரவம் இல்லாம நிம்மதியா தபஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு கங்கை நதி அடியில போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அவ்வாறு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல மீனவ ராஜா மத்ஸ்ய ராஜன் அவன் வரான். அவனுடைய ராணிகள் எல்லாம் பின்னாடி வரா. அவன் பின்னாடி வந்து அவனுடைய குழந்தைகள்லாம் வருது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்து கொடுத்து, ஐயோ என்ன நன்னா அனுபவிக்கிறான் சுகமா, நாமளும் இதை மாதிரி அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு உனக்கு ஆசை வந்து கொடுத்து இவருக்கு சௌபரி மகரிஷி. இவர் உடனே எழுந்து வந்த குஷனாபன் ஒருத்தன், ஒரு மகாராஜா, ராஜாவுக்கு 50 குழந்தைகள் பொண்கள். போய் இவர் கேட்கிறார், ஒரு பொண்ணை கூட நிற்கிறோம், தொண்டு கிழவர், தொண்டு கிழவர் ஒரு பொண்ணை கூட அப்படின்னு கேட்கிறார். ராஜாவுக்கு பயம், தர முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா இவர் சபிச்சுடுவார். ஏற்கனவே இந்த கதை சொல்றக்கணும்னு ஞாபகம் இல்லை, அது வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா போச்சுன்றவர் சபிச்சுடுவார், சாபத்தை வாங்கிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி என் பொண்கள் ஆசைப்பட்டானாக்கா நான் கொடுக்கறதுக்கு தயக்கமே இல்லை சுவாமி, என் பொண்களை கொடுங்கோ அப்படின்னு. அந்த பொண்கள் இருக்கிற இடத்துக்கு போறார். ராஜா பார்க்கச்ச கிழவரா இருக்கார், பொண்கள் பார்க்க போக்கச்ச அவ்வளவு சௌந்தரியத்தை எடுத்துக்கிறார், அழகா போய் நிக்கிறார். பார்த்த உடனே ஒவ்வொரு பொண்ணும் போட்டி போடுறது அப்பா கிட்ட வந்து, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ராஜா பார்க்கச்சே கிழவர், குழந்தைகள் பார்க்கச்சே சுந்தர புருஷரா இருக்கார், கடைசியில கல்யாணம் பண்ணிடுறதுங்க வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நடத்தி பொண்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னு போய் பார்த்தாக்கா ஒவ்வொரு பொண்ணும் சொல்றார், எங்க ஆத்துக்காரர் என்னோ எங்களோ என்னோடயே இருக்கார், தங்கையோட இருக்கிறதே இல்லை, அக்காவோட இருக்கிறதே இல்லை என்று. அதாவது 50 பொண்கள், 50 பொண்கள் இடத்துலயும் 50 உடம்பு எடுத்துட்டார். அவர் 50 உடம்பை எடுத்துட்டு அந்த பொண்களோட ஆனந்தமா ஜீவனத்தை கடத்துறார். ஒவ்வொரு பொண்களுக்கிட்டையும் 4 குழந்தைகள் பெற்றுகிறார், 200 குழந்தைகள் பிறக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராஜா அதை பார்த்துட்டு அபராக்ஷணம் பிரார்த்திச்சுட்டு போறோம், நம்ம எவ்வளோ அபசாரப்பட்டுட்டோம், எப்பேற்பட்ட மகரிஷி, அவரை போய் நம்ம இது பண்ணிட்டோமே, இவ்வளோ சக்திமான், இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள நமக்கு கிடைச்சிருக்க, இப்படிப்பட்ட பத்தா நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு போறான்ட்டு. இதுல நம்ம இது எப்படின்னா, இந்த இடத்துல சமாதானம், இது வந்து பத்தாத்மா சௌகரி, அவர் தபஸ் பண்றவர், பத்தாத்மா பத்த ஜீவன், பத்த ஜீவனா இருக்கிறது இவன் தான் சொன்னான். இப்போ பத்த ஜீவனா இருந்துச்சு அவனும் முத்த ஜீவனா மாறினாக்கா அவன் விபு அப்படின்னு சொன்னான். பத்த ஜீவனா இருக்க தேவை இந்த சௌபரி மகரிஷி அனுஸ்வரூபியா இருக்கார். அவர் இத்தனை உடம்பு எடுத்துண்டார், 50 உடம்பு எடுத்துண்டார் அப்படின்னுட்டு நீ சொல்ற கிரமத்துல பார்த்தா அணுவா இருக்க தேவை அவர் 50 எடுத்துக்கிறேனே, அணுவா இருக்க தேவை 50 எடுத்துக்கிச்ச, முத்தனா போயிட்டு அணுவா இருந்தா கூட இவன் சத்திய சங்கல்பம் தானே, அந்த அணுவா இருக்க தேவை தன்னுடைய தபஸ் சக்தியினால தர்மபூத ஞானத்தை கொண்டு அவர் எடுத்துக்கிறார், 50 உடம்பு எடுத்துட்டார். அணுவா இருக்க சேவை, அதாவது பத்ததசீலியே பத்தனா இருக்க சேவை, இவர் 50 உடம்பு எடுத்துட்டார். அதுக்கு மூல காரணம் அணுவா தான் இருக்கார், ஆனால் தர்மபூத ஞானம் தான் அதுக்கு மூல காரணம். அதே மாதிரியாக முக்தி தசையில இவனுடைய தர்மபூத ஞானம் நன்னா விகசிச்சுடுறது. தர்மபூத ஞானம் நல்லா விகசிச்சுடுத்தோம்னாக்கா ஏன் இவனால எடுத்துக்க முடியாது இத்தனை சரீரங்களையும்? இதான கிளத்தமானது, கிளத்தமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீ கற்பிக்கணும், விபுத்தொன்னது கற்பிச்சு அதன் பேர் அந்த விபுத்துவத்தை கொண்டு பரமசாமின்னு சொல்லி பகவான மாதிரி பூவா மாறிட்டான், அதனால பகவான மாதிரி பல சரீரங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லச்ச அந்த போக சாமியம்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு விரோதம் வந்துடும், அணுத்தம் அதுக்கு விரோதம் வந்துடும். அதே மாதிரி இவன் விபுவா போயிட்டான்னு வச்சுக்கோங்க,
அப்ப இமான் லோகான் காமான்னி காமரூப் என செஞ்சரன்னு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அவன் என்ன பண்றானா, முக்தாத்மா சிவைகுண்டத்திலிருந்து நம்ம முன்னாடி இருந்தமே இந்த பிராகிருத லோகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா வரானா இங்க பாக்குறதுக்கு. அப்ப போக விபூதி, போகமா இருந்தது கர்ம பூமியா இருந்ததை இப்ப அப்ராகிருதமான ரூபத்திற்கு இங்க வந்து பார்க்கிறான். இவன் இவன் அங்கே இருந்து வரணுமான்னா அவனும் சஞ்சரன், சஞ்சரன் சொல்ல வேண்டாமே, விபுதானே நினைச்ச மாத்திரம் இங்கேயும் வியாபிச்சுதானே இருப்பான், அவன் வியாபிச்சுதானே இருப்பான். அப்படி இருக்கிறதே அவன் சஞ்சரிக்கவே வேண்டாமே, விபுன்னா சஞ்சரிக்காமலே அவன் பார்த்துடலாமே. ஆனா அவங்க சஞ்சரிச்சுன்னா இருக்கான்னு சொல்றது அந்த வாக்கியங்களுக்குனால விரோதம் வந்துடும். அதனால கிளப்தமான ஒரு விஷயம் சொல்லச்சு, அந்த கிளப்தமான விஷயத்தை விட்டுட்டு கற்பனத்தை இது பண்ணக்கூடாது. அதனாலதான் சூத்திரக்காரன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, போகமாத்திர சாமியம் ஆச்சு அப்படின்னு சூத்திரம் பண்ணிட்டேன். சுரூப சாமியத்தை சொல்லவே இல்லை, ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே சுரூபத்தை அடைஞ்சிடுறா. பரமாத்மா எப்படி விபுவான சுரூபத்தை உடையவனோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவும் விபுத்வத்தை அடைஞ்சிடுவான் அப்படின்னு எங்கேயும் சொல்லவே இல்லை சூத்திரக்காரன். ஏன்னா போக மாத்திர மாத்திர சப்தம் போட்டுட்டார், போக சாமியலிங்காச்சுன்னு சொல்லலாம், போக மாத்திர சாமியலிங்காச்சுன்னு சொல்லிட்டார். போக மாத்திரத்துல ஒண்டிதான் ரெண்டு பேருக்கும் சாமியம், எல்லாத்துலையும் சாமியன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது அதனால இந்த இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் முக்தாத்மா பிரவேசிக்கலாம் அப்படின்லாம் அது சர்வம் சர்வம் ஆப்னோதி சர்வசக அப்படின்னு இருக்கு. சர்வம் ஆப்னோதி சர்வசகனாக்கா எல்லா இடத்துலயும் இவன் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்கு, சர்வம் பஷ்ய பஷ்யதி அப்படின்னு இருக்கு. இவன் தர்மபுரி ஞானம் வியாபிச்சு போயிடவே விகசிச்சுடவே எல்லாத்தையும் அவன் பார்க்கறான், எல்லாத்தையும் அவன் பார்க்கறான் தர்மபுரி ஞானத்தை கொண்டு அப்படின்னு தானே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் தர்மபூத ஞானத்தை கொண்டு பாக்குறான்னு சொன்னாக்க தர்மபூத ஞானம் தான் இங்க வேலை செய்யறது. சர்வ விகசிதம் விகாசம் அப்படவே அது எல்லாம் பாக்குறது அப்படின்னு சொல்றோம், அதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால தர்மபூத ஞானத்தினாலேயே இந்த பிரபஞ்சத்தான் வியாபிச்சிருக்கான், பகவானோ சுரூபத்தினால வியாபிச்சிருக்கான், சுரூபத்தினால வியாபிச்சிருக்கான். ஆனா இவனோ அப்படி இல்லை முக்தாத்மா. அதனால முக்தாத்மா பரமாத்மா அவனுடைய சாமியத்தை அடையிறான்னு சொன்னா போக மாத்திரத்துல உண்டிதான், மற்றபடி இவன் அணுதான். ஆக இந்த ஸ்லோகத்துல என்னென்ன கேள்வி கேட்டா பார்த்துக்கோங்க, ஜீவன் அணு அப்படின்னு முதல்ல சாதிச்சாச்சு. ஜீவன் அணுவா இருக்கச்சு முக்தியில செய்த இவன் பல சரீரங்களை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து உபனிஷத் வாக்கியம். அப்போ பல பல சரீரங்கள் இவனுக்கு எப்படி வரும்? அணுதானே இவன், அணுவான ஆத்மாவுக்கு பல சரீரங்கள் கிடைச்சது என்றது சொன்னாக்க விரோதமா இருக்குதே எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு வாஸ்தவம்தான் தர்மபூத ஞானம் தான் இங்கே பிரசித்தி. தர்மபூத ஞானமானது விகசிச்சுடுறது, அதனால இவன் வியாபிச்சிருக்கான்னு சொல்றோம். அதனால இவன் எதுவும் ஒரு தோஷம் இல்லை. ஏன் அப்படி சொல்லணும்? அவனுக்கு தான் பிரம்ம சாமியமே இருக்குதே, பரமாத்மா எப்படியோ அப்படியே இவனும் இருக்கான் அப்படின்னு சாமியம் இருக்கோல்லையோ, அந்த சாமியத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க விபு ஆயிடுறான்னு சொல்லிடலாமே. எதுக்கு இதை மாதிரி நீ கல்பிக்கணும்? தர்மபூத ஞானம் விகசிதமாயி அதனால தான் உடம்பு எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணிடும். அதற்கும் பதில், ஒரு ஜீவன் பத்த திசையில தன்னுடைய அணுத்தம் தான் இருக்குது அவனுக்கு, அந்த அணுத்தத்தை கொண்டே தர்மபூத ஞானத்தினால ஜீவன் அவனுக்கு ஞானம் சங்குச்சிதான். எவ்வளவுதான் பெரிய தபஸ்வியா இருந்தாலும், எவ்வளவு தபஸ்வியா இருந்தாலும் அந்த ரிஷி அவர் பத்த ஜீவன் தான். இல்லாதப்பனா அவருக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வராதே. ஏன்னா அவரே கஷ்டப்படுற அப்புறம், ஐயோ நான் நல்லா தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், கேவலம் இந்த மீனவ ராஜா அத மாதிரி மீன் குடும்பம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இது மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு வந்துட்டேனே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு தன் கிரகணிகள் அந்த கல்யாணம் பண்ணிட்ட பெண்களுக்கு
குழந்தைகளுக்கெல்லாம் வியவஸ்தா பண்ணிட்டு திருப்பி தபஸ்வனம் போயிடுறேன்னு பாகவதம் ஜீரணம் போறது, விஷ்ணு புராணம் ஜீரணம் போறது. அதனால ஒரு பத்த தசையில இருக்கிற ஜீவனே தன்னுடைய தனுபூத ஞானத்தை கொண்டு பல சரீரங்கள் எடுத்துக்கிச்சு, ஒரு முக்த ஆத்மா எடுத்துப்பான் அப்படின்றது என்ன விரோதம் இருக்கு? அதனால போக மாத்திரத்துல தான் சாமியம், எல்லாத்திலையும் சாமியம் கிடையாது. ஆக விபுத்தன்றது இந்த ஜீவாத்மாவுக்கு கிடையாது, எந்த திசையிலே விபுத்தம் வராது, அவனுடைய தனுபூத ஞானத்துக்கு உண்டிதான் வரும். அது அது கூட ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப காலம் இருக்கோ, காலம் கூட வந்து இது வந்து இதுவாயிடும், அது கூட விபுதம், அது கூட விபுன்றதுனால அதை ஒத்துக்க முடியுமா? அந்த மாதிரி தர்மபூத ஞானம் விபு, அதை ஒத்துக்கிறோம். இல்லாத போனாக்கா எல்லாமே பிரத்யக்ஷமா உனக்கு தெரியுது அப்படிங்கிறது விரோதமா போயிடும். அதனால இதுதான் சரியான சமாதானன்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். நானாதேகாயதி ஸ்யுஹ யுகபத் அதிகத பிரம்ம சாம்யஸ்ய பும்சஹ தேஷாம் வியாப்த ஸ்வரூபான்வய உச்சிதைதி பிராக்தனானுத்வஹானம் நைதத் தீவ்யாப்தி சித்தே பவதி ச ஜகதாவேஷவாக் தன்னிதானாம் சௌபர்யாதௌ பிரக்ளப்தாம் கதிமபவதிதம் நக்ஷமம் பிரம்மசாம்யம். யதி நானாதேகாக யுகபத் ஸ்யுஹ, யுகபத் யுகபத்னாக்கா ஒரே சமயத்துல, ஒரே சமயத்துல பல சரீரங்கள் அப்படின்னு அப்படின்னு இருந்து, நானாதேகாக யுகபத் யதி ஸ்யுஹ, ஒரே சமயத்துல பல தேகங்கள் முத்தனைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதிகத பிரம்மசாமியஸ்ய பம்சக, பிரம்மசாமியம் பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு வாக்கியம். அதனால இந்த புருஷன் இருக்கானே முக்த ஜீவன், அவனுக்கு பரமாத்மாவுடைய சாமியம் வந்துருத்தோ. அதனால இந்த உடம்பு எல்லாம் இருக்கு பாருங்க, நிறைய உடம்பு எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு, தேஷாம் வியாப்த சுரூபான்மயா உச்சிதா, இவனுடைய சுரூபம் வியாபிச்சுடுத்து, எல்லாம் விபுவா எடுத்து, ஜீவாத்மா விபுவாயிட்டான். ஜீவாத்மா விபுவாயிடவே அவன் எல்லா உடம்புலையும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். பெருமான் அப்படித்தானே இருக்கேஷ், எல்லா இடத்தையும் உள்ள அந்த பயசரும் வியாப்பிய நாராயண சிதக அப்படின்னு சொல்றோம். அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி எல்லாம் உத்தன்றிருப்போம். அது உபனிடம் சொல்ற வாக்கியம், நாம சொல்றது இல்ல, வேதனையும் சொல்றது அது. அதனால பல சரீரங்களை எம்பெருமான் எடுத்தான்னாக்கா அவன் விபுவாயிட்டு படினால எல்லா உடம்புலையும் வியாபிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த முக்தாத்மாவும் முக்தி திசையில சுரூபம் வியாபிச்செடுத்து விபுவா போயிடுத்து, ஏன்னா பிரம்ம சாமியம் வந்துருத்து, பரமாத்மாவோட சாமியம் சமமா எழுத்தான். அதனால வியாப்த சுரூபான்மையா உச்சிதகா, இந்த சுரூபமானது வியாபிச்சிருக்குது அப்படின்னு அர்த்தம், அதுதான் உச்சிதக சரியானது. வி அப்படி ஒத்துண்டா என்ன ஆகும்? பெரிய விரோதம். பிராக்தன அணுத்வஹானம், முன்னாடி ஞாதிகரணத்துல ஜீவாத்மா அணுவா இருக்கான், அவன் விபு அல்ல, விபுன்றது பரமாத்மா தான். நம்ம சித்தாந்தத்துல பரமாத்மா பிராட்டி காலம் தர்மபூத ஞானம் இது நாலும் நம்ம சித்தாந்தத்துல விபு. பிரகிருதி கூட விபுதான், அது தன்னுடைய பிரதேசத்துல விபுவா இருக்கு, நிறைவேகமா இருக்கு. அதனால இப்போ பெருமாள் பிராட்டி காலம் அது மாதிரி தர்மபூத ஞானம் இதெல்லாம் விபுவா இருக்கு அப்படின்னு ஒத்துட்டு இருக்கோம். ஜீவாத்மாவை விபுன்னு ஒத்துக்கல. வந்து இதுதான் ஏகதேசிகள் தென்னாச்சார சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு அணுத்தத்தை ஒத்துட்டு இருக்கா, ஜீவ கோடியிலையும் சேர்த்து விட்டுருக்கா. நம்ம சித்தாந்தத்துல அதை ஒத்துக்கல, அது போகட்டும். ஆனா ஆனா நம்ம சித்தாந்தத்துல பெருமாள் பிராட்டி தர்மபூத ஞானம் காலம் இது நாடும் விபுதான். அவர் பிரகிருதி கூட தன்னுடைய பிரகிருதி மண்டலத்துல அதுக்கு விபுவா இருக்கும்.
அவ்வளவுதான். அதனால ஜீவன் வந்து அணு அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சுட்டோம். அந்த அங்க சாதிக்கப்பட்டது இரண்டாம் அத்தியாயத்தில். அதுக்கு இப்ப விரோதம் வந்துருச்சு. பிராக்தான அணுத்துவ ஆணம், அந்த அணுத்தொண்டம் சாதிக்கப்பட்டதே அது போயிடுச்சுன்னு ஆயிடும். அது நீ ஒத்துக்கிறியா? அதனால இப்ப விபுத்தம் தான் இப்ப நிக்கிறது. அப்ப அணுத்தம் போயிடுச்சுனாக்க ஜீவாத்மா இப்ப நிர்ணயம் பண்ணணும். பத்த திசையில அணு, முக்தி திசையில விபு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நை தத்து, அது தவறு, அது கிடையாது. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஏன் தி வியாப்தி சித்தே, தி தீன்ன ஞானம், தர்மபூத ஞானம், அதனுடைய வியாப்தி சித்தே வியாபிச்சு இருக்கிறது. விபத்தம் தர்மபூத ஞானமானது வியாபிச்சு இருக்கிறது அப்படின்றது சித்திக்கிறது. அதனால நைத்தது தி வியாப்தி சித்தே, தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கிறதுன்னு இங்க சித்திக்கிறது. அந்த தர்மபூத ஞானம் வியாபிச்சு இருக்கிறதுனால பல சரீரங்கள் இவன் எடுத்துக்க முடியும், அது இங்க சித்திக்கிறது. அதுல விரோதம் இல்லை. அதனால பவதிச்ச ஜெகத ஆவேச வாக் சர்வமாப்னோதி சர்வசக அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. சசானந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெகதாவேசவா தன்னிதானாச்ச பவதி, தன்னிதானா அதான் காரணம். அதாவது இந்த தர்மபூத ஞானம் வியாபிச்சுடவே இவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். தர்மபூத ஞானம் வியாபிச்சுடவே தான் எல்லா இடத்துலையும் இவன் வியாபிச்சிருக்கான். அதனால இந்த பல சரீரங்களை எடுக்கிறதுன்றதும் சரியா போயிடும். அது மாதிரி பிரம்மசாமியம் சொல்றதுக்கு விபுத்துவம் கிடையாது, அதனால விபுத்துவம் இல்லை. வெறும் போகமாத்திர சாமியம் தான் பின்னாடி சொல்ல போறோம். இப்ப என்ன இருக்கு, அணுத்தம்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த அணுத்தம் ஏற்கனவே சாதிச்சுட்டோம். அந்த அணுத்தத்து சாதிக்கப்பட்ட அணுத்தத்துக்கு ஹானியே கிடையாது. எப்பொழுதும் அணுத்தம் இருக்கு, அணுத்தத்தை இருக்கு, அணுத்தத்தை ஆசிரியிருக்க அணுவா அணுஸ்வரூபம். அணுஸ்வரூபமான இந்த ஜீவாத்மா தர்மபூத ஞானம் விகசிச்சுடவே அதை கொண்டு பல சரீரங்களை எடுத்துக்கிறான். அதனால இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால ஜெகதாவேச வாக்கு தன்னிதானாச்ச பவதி, தன்னிதானா அத காரணமா உடையது. லோகத்தெல்லாம் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா தர்மபூத ஞானத்தை கொண்டு வியாபிச்சிருக்கான், அதுதான் இங்க காரணம். அது அதனால தர்மபூத ஞானம் இருக்கு பாருங்க, அதனாலதான் அந்த நிபந்தனை தர்மபூத ஞானம் விகசிச்சுடவே இவன் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சரியா போயிடுறது. சரி, அப்போ பரமன்சாமி உபைதின்னு இருக்கோம் இல்லையோ, அந்த பரமன்சாமின்னா விபுத்தனே ஒத்துக்கலாமே. அதனால விபுத்துவத்தை அடைஞ்சு விபுத்துவத்தையே ஒத்துண்டு பெருமாள் எப்படி அநேக சரீரத்தை எடுத்துப்பானோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சமாதானம், சௌபரியாதோ பிரகிருத்தாம் கதிம். சௌபரி மகர்ஷி, அந்த மாதிரி எத்தனை ரிஷிகள், எத்தனை பேர் அந்த மாதிரி பண்றா, பல உடம்புகளை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பலவாக இதுவா இருக்கிறது, அதெல்லாம் எத்தனை, அதுலெல்லாம் ஒரு நிர்வாகம் பண்றா. ஏன்னா இவனே இப்ப ஒத்துட்டு இருக்கான் பத்த திசையில அணுதான் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கான் பூர்வபக்ஷி, பத்த திசையில அணுதானே. அதனால அந்த சமயத்திலேயே அணுவா இருக்கச்சு, பத்தனா இருக்கச்சு, தர்மபூத ஞானம் சங்குஜிதம் தான். நம்மளை காட்டுல அவருக்கு கொஞ்சம் விகசிதம், அவ்வளவுதானே, தபோ தபசக்தினால. அதனால அங்க கூட என்ன சொன்னோம், தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு இந்த சௌகரிய மகர்ஷியானவர் பல சரீரங்களை எடுத்துண்டார் அப்படின்னு தானே சொல்றோம். அதனால சௌபரியாதோ பிரகல்தாம் கதிம், அந்த கதிய அபவதித்தம், அதுக்கு விலை கொடுக்க கூடாது. அது வேற இது வேறன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அது கிளப்தமானது. பத்த திசையிலேயே இப்படி இருக்குன்னாக்கா முக்தி திசையிலேயே வராது உனக்கு, அண்ணாவே வருமே உனக்கு,
அதனால தர்மபூத ஞானத்தை வியாபிச்சுதான் விபுத்தமே கிடையாது அங்க. வெறும் தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் சௌபரியானவர் அணுவா இருந்த பொழுதிலும் பல சரீரங்களை பரிகரித்தார். எல்லாத்தையும் பல சரீரங்களை எடுத்துட்டு சந்தோஷமா குடுத்தனம் பண்ணார் அவர். அது கிளப்தமானது. அதனால முக்தனுக்கு கூட விபுத்தத்தை பரிகல்பிச்சு அதுல நானா சரீரம் சொல்றத காட்டிலும் கிளப்தமா இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம் விகசிதமா போயிடுறது. சங்குச்சிதமான தர்மபூத ஞானத்தை வச்சுட்டே பல சரீரங்கள் அவர் எடுத்தாரு. இப்பவோ அப்படி இல்லையே, விகசிதமான ஞானமா போயிடுத்து. அத கொண்டு சௌபரி நியாயத்தினாலேயே இவன் நிறைய சரீரங்களை எடுத்துக்கிறான். அதனால ஏகதா பகுதி, திரதா பகுதி, பஞ்சதா பகுதி, சகஸ்ரதா பகுதியெல்லாம் சரியா அன்வயிச்சுடுறது, சமன்வயம் ஆகிடுறது, விரோதமே இல்லை. ஞான வியாப்தி தான் இந்த இடத்துல எல்லாம் சரியா போயிடுறது. அதனாலதான் ஒரு கிளப்தமா இருக்கிறதுக்கும் கல்பியத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா கிளப்தம் தான் வசதி, அதுதான் பிரபலம். கல்பியம் கல்பிக்கிறதுன்றது என்னைக்கும் துர்பலம். அதனால இத வந்து மகான்கள்லாம் சாஸ்திரகாரெல்லாம் ஒத்துருக்காரு. அதனால பரமசாமின்றது போகம போக சாமியத்துல உண்டிதான் அது அப்படின்னு சூத்திரகாரரே சொல்லிட்டேன். அதனால ஜீவனுடைய பல சரீரங்களை எடுத்துக்கிறது அப்படின்றது இருக்குது பாருங்க, அந்த பல சரீரங்களை எடுத்துக்கிறான் ஜீவன் சொல்றது அது சுஸ்திரம், வியவஸ்திதமா வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்காது. அதுல விரோதம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால பிரம்மசாமியம் நக்ஷமம், பிரம்மசாமியத்தை அடைகிறான், அதனால இவன் ஜீவன் விபுதான் முக்தி திசையில அப்படின்னு நீ சொல்லி இந்த சௌபரி நியாயம் இருக்கே அதை தள்ள முடியாது, அதுக்கு விளக்கே கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த சோகத்தினால சொல்லி முடிச்ச. அதனால பல சரீரங்களை எடுத்துக்கிறான்னு அதுக்கு மூல காரணம் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்தான். அதனால அணுத்தத்துக்கு விரோதம் இல்லை, விபுத்தன்றது வராது, பிரம்மசாமியன்றது போக மாத்திரத்தை தான். இதுக்கு உதாரணம் என்னன்னா சௌபரி மகர்ஷி திருஷ்டாந்தம் அப்படிங்கறதெல்லாம் பேசிச்சு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி முப்பிட்டார். இப்ப ஸ்லோகத்தை சரிக்கலாம். யுகபத் அதிகத பிரம்மசாமியஸ்ய பும்சஹ தேஷாம் வியாப்த ஸ்வரூபான்வய உச்சித இதி பிராக்தனானுத்வஹானம் நைதத்தி வியாப்தி சித்தே பவதி ச ஜகதாவேஷ வாக்தன்னிதானா சௌபர்யாதோ ப்ரக்ளுத்வாம் கதிமபவதிதும் நக்ஷமம் பிரம்மசாமியம் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.